வானத்தை பொறுத்தவற்றில் மட்டுமல்ல, சுனாமியாலே தாக்கப்பட்ட மத ஸ்தாபனங்களை அரசாங்கம் செப்பரிட்டு கொடுக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரியும். சகவாழ்வு மன்றம் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏறக்குறைய 6 மத ஸ்தாபனங்களை, 2 இந்து, 2 இஸ்லாம், 2 பௌத்தம், 2 கிறிஸ்தவம் என்கின்ற அளவில் 2 மத ஸ்தாபனங்களை புனர்த்தாரணம் செய்து கொடுத்திருக்கின்றது. இவற்றை தவிர அரசாங்கம் சுனாமியால் பாதிக்கப்பட்ட எந்த மத ஸ்தாபனங்களையும் இதுவரையில் செப்பரேட் கொடுக்கவில்லை. நான் இது சம்பந்தமாக சென்ற வாரம் பாராளுமன்றத்தில் நடைபெற்ற பிரதம அமைச்சரும் பௌத்த சாசன மத விவகாரங்கள் அமைச்சருமான டி.எம். ஜெயரட்டா அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலே புனர்த்தாரணம் செய்யப்பட வேண்டிய ஆலயங்களின் அவசியத்தை, மதஸ்தாபனங்கள் அத்தனையும், அது இந்து ஆலயமாக இருந்தால் என்ன, பௌத்த ஆலயமாக இருந்தால் என்ன, அல்லது இஸ்லாம் அல்லது கிறிஸ்தவ ஆலயங்களாக இருந்தால் என்ன, எந்த ஆலயமாக இருந்தாலும் அது புனர்த்தாரணம் செய்யப்பட வேண்டும். போரினாலும் சுனாமியினாலும் பாதிக்கப்பட்ட ஆலயங்கள் நிச்சயமாக புனர்த்தாரணம் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் அவரிடம் முன்வைத்தேன். அவர் அதை கொள்கையளவிலே ஏற்றுக்கொண்டார். இவற்றையெல்லாம் ஆராய்வதற்காக தான் வருகின்ற மாதம் 4 தேதி மட்டக்களப்புக்கு விஜயம் செய்வதாகவும் அந்த கூட்டத்திலே அறிவித்திருந்தார். ஆகவே பிரதம அமைச்சர் அவர்கள் வருகின்ற மாதம் 4 தேதி மட்டக்களப்புக்கு வருகிறார் பொழுது அவரிடம் சில கோரிக்கைகளை, சுனாமியாலும் போரினாலும் பாதிக்கப்பட்ட மத ஸ்தாபனங்கள் புனர்த்தாரணம் சம்பந்தமாக சில கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்க இருக்கின்றோம். அவர் அதை கருத்திலே கொண்டு அவற்றை செய்து முடிப்பார் என்ற நம்பிக்கையிலேயும் நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். எது எப்படி இருந்தாலும்